வங்கி இலங்கையின் மிகப்பெரிய அரசுடைமை வங்கி. இதன் தலைமை காரியாலயம் இலங்கையின் வர்த்தக மற்றும் அரசியல் தலைநகரமான கொழும்பில் அமைந்துள்ளது. இது 303 உள்நாட்டு கிளைகளையும் 3 வெளிநாட்டு கிளைகளையும் தன்னகத்தை கொண்டு தனது சேவையினை விரிவாக்கியுள்ளது. 1939 இலங்கை வங்கியினை அக்கால பகுதியின் பிரித்தானிய ஆளுநரான சர் ஆண்ட்ரூ கோல்டிகட் அவர்கள் ஆரம்பித்ததுடன் அவரே முதலாவது தலைவரும் ஆவார். இதன் முதலாவது கிளையை 1941 கண்டியிலும் அதனைத் தொடர்ந்து காலி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, பதுளை மற்றும் பாணந்துறையிலும் நிறுவினார்கள். இலங்கை வங்கி முதலாவது கடல் கடந்த வங்கியை 1949 இங்கிலாந்தில் தொடங்கியது. இலங்கை வங்கியானது 1961 அரசாங்கத்தினால் தேசியமயமாக்கப்பட்டது. நாடு பூராகவும் பயிர்தொழில் சேவை நிலையங்கள் நிறுவுவதற்கு 1972 விவசாய உற்பத்தியாக்கள் சட்டம் அமைந்தது. 1979 சுதந்திரமான பரிமாற்று கட்டுப்பாட்டு விதிகள் அதனுடைய வெளிநாட்டு நாணய அலகு நிலையத்தை திறப்பதற்கு வழிவகுத்தது மட்டுமன்றி 1982 இது இலங்கையின் முதலாவது வியாபார வங்கியாக தெரிவு செய்யப்பட்டது மட்டுமன்றி 1989 முதன் முறையாக விசா அட்டையினையும் அறிமுகப்படுத்தியது. 1995 இலங்கை வங்கி தனது கடல் கடந்த வங்கி கிளையினை பாகிஸ்தான் கராச்சியிலும் இந்தியாவில் சென்னையிலும் நிறுவியது. இப்படியான வரலாறுகளை தன்னகத்தை கொண்டு இன்றும் நமக்கு பயனளித்து கொண்டிருப்பதே இலங்கை வங்கியின் சிறப்பம்சமாகும். Thanks for watching. For more updates, be on notification, subscribe our channel Hollywood Channel. Especially like and comment for more, re-share the videos on social media.